ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வர்ணமலையா பிராண்ட் பார்ட்னர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 100 BP கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டிப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு டக் டக்குன்னு வரும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற நிறைய கன்சல்டன்ஸுக்கு, நிறைய பேர் நியூ கம்மர்ஸ் இருக்கீங்க, ஒன்று ஓல்டு கன்சல்டன்சி கூட இருக்கீங்க, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த 100 BP எப்படி மேம் கம்ப்ளீட் பண்ணுறது. நான் இப்போ 50 BPsக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் ஆனால் இன்னொரு 40 BPs எடுத்தால் எனக்கு வந்து 100 BP அச்சீவ் பண்ணிடுவேன், அந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன், நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இதை மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி நீங்கள் 100 BP ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் கேட்லாக். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரிஃப்ளேமில் மந்த்லி கேட்லாக் வரும், அந்த கேட்லாகை நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கேட்லாக் ஆச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு கேட்லாக் வந்து 10 ருபீஸ்க்கு வந்துடும், அந்த கேட்லாக் வாங்கி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலோ, இல்லை PDF-ஆக இருக்கிற கேட்லாக்கை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதிலலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கேட்லாக் ஷேர் பண்ணால்தான் அதில் இருக்கிற ஆஃபர் ப்ரைஸு இல்லைனா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து அட்ராக்ட் ஆகி உங்கள்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. டக்குன்னு எடுத்தோடனே கொடுப்பாங்களான்னு கேட்டால் அது சொல்ல முடியாது, பார்க்க பார்க்க தான் அவங்களுக்கும் ஒரு க்யூரியாசிட்டி வந்து இந்த யூஸ் பண்ணால் நமக்கு மறையுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் இல்லைன்னா கையில் ஏதாச்சும் குட்டி மினி லிப்ஸ்டிக் இல்லைனா நெயில் பாலிஷ் டால்க் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு டெண்டர் கேர் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாலுக்கு போவோம், இல்லை வெளில எங்கேயாச்சும் மீட் பண்ணும்போது நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், சோஷியல் மீடியாஸ்லாம் நீ ஷேர் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு எடுத்து காட்டி அவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்தாலே போதும், நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபீல் பண்ணாங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் கையில் எப்பயுமே ஓரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸை கொஞ்சோண்டு அதில் 1-2 ப்ராடக்ட்ஸ் ஆச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் வாங்கணுங்கிற எண்ணம் தோன்றும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க வாங்க மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓரிஃப்ளேம் பற்றி யார்கிட்டயாச்சும் பேசிட்டே இருங்க. அதுக்குன்னு ஓரிஃப்ளேம் பற்றியே பேசாதீங்க, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ், தென் நான் இது யூஸ் பண்ணனால என் ஸ்கின்னுக்கான ரிசல்ட் பாருங்கள், ஃபேமிலி ஈவெண்ட்ஸோ இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா ஓகே, நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும், நீங்களும் பண்ணிக்கோங்க, நிஜமாக நல்லா ரிசல்ட் கொடுக்கும், எப்படி யூஸ் பண்ணணும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாம். ஓகேவா, அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் ஓரிஃப்ளேம் பற்றியே பேசிட்டே இருந்தால் அவங்களுக்கும் செலுப்பாகும். தென் ப்ராடக்ட்ஸோட உங்களோட ஓன் ரிவ்யூஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஓன் ரிவ்யூஸ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிக்கை பார்த்து கண்டிப்பாக வாங்கினாங்கன்னா அவங்க வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின் டைப்க்கு எது கரெக்டோ எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த நீங்கள் தான் வந்து அதை அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணணும், சொல்லணும், அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம் பர்சனல் ரிவ்யூஸ். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் எதிர்பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணால் எதிர்பார்க்குறது உங்களோட பர்சனல் ரிவ்யூஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்களே தவிர எனக்கு யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமானலாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஓரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பர்சனல் ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, ஏன் வாட்ஸ்அப் கூட எடுத்துக்கோங்க, நம்ம கொஞ்ச நாள் தான் நம்மளோட கேட்லாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபஸ்ட்டு 10 டேஸ் தான் எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. எப்பயுமே வீக்லி 2x இல்லை 3x நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். டெய்லி போடுறத விட வீக்லி 3x போட்டு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க. டெய்லி ரிப்பீட்டடாக ஒரே ப்ராடக்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓகே இது இவ்வளோ தான் இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி
மாதிரி டாட் வந்துடும். நீங்கள் வீக்லி த்ரைஸ் போடுங்க, கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாத்த விடையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இதுதான், ஷேர் ஆஃபர் டு கஸ்டமர் ஈச் மந்த். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கஸ்டமர் கிடைப்பாங்க. அந்த மாதிரி நியூ கஸ்டமர்னாலும் சரி, எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட சும்மா நீங்கள் வந்து இந்த ஆஃபர் தனித்தனியாக அனுப்பாதீங்க. ட்ரீம் டீல் நமக்கு தெரியும்ல மேம், இந்த இல்லை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்டோட ஆஃபரில் விழுந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க, அதாவது அவங்களுக்கு வந்து மறுபடியும் சென்ட் பண்ணுங்க, நீங்கள் வாங்கின இந்த ப்ராடக்ட் இந்த மந்த் ஆஃபரில் இருக்குது, உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த மந்த் 2000 ருபீஸ்க்கு இல்லை 650 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து சொல்லுங்கள், அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம இது வாங்கினா இது இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்கிது, அப்புறம் வாங்கலாம், நம்மளோட அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அந்த மந்த் ஆஃபரில் இருக்குதுன்னு நீங்கள் இன்டிமேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.